மாதம் சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து கொடுக்கற மறுநாளே கேட்ல வந்து நிப்பேன். எல்லாருக்கும் எதிரையும் துண்ட போட்டு உன் மானத்தை வாங்குவேன். வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்ன காரி தூண்டு துப்பு. வாங்கின கடனை கொடுக்க வழி இல்லாதவன் எல்லாரும் உன்ன காரி துப்புவாங்க. எல்லாரும் உன்ன காரி துப்புவாங்க. காரி துப்புவாங்க. துப்புவாங்க. காய்ச்சல் வந்து சுயநனவையே இழந்துட்டார். கையில பணம் இல்ல. மாச கடைசி பல பேரை கேட்டேன், கிடைக்கல. திருப்புறங்குன்றத்துல இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடுனேன், கதர்னேன், அழுதேன், தொழுதேன். திரும்பி வர்ற வழியில கால்ல ஏதோ தட்டுப்பட்டது. என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பெட்டி. அதுக்குள்ள ரெண்டு சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. உடனே முருகா என்ன காப்பாத்திட்டேன்னு திரும்பினேன். நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன். ஏய் மணி, அப்படியே மெய்மறந்து அங்கேயே சாஷ்டாங்கமா விழுத்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு மருந்தோட ஓடினேன். மனைவியும் புடைச்சிட்டாடா, என் மனைவியும் புடைச்சிட்டாடா, என் மனைவியும் புடைச்சிட்டாடா, புடைச்சிட்டா. உன்னை பத்தி என் நண்பன் எவ்வளவோ எடுத்துக்கலாம், நான் நம்பல. இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என் சூழ்நிலை உன்னை நம்பித்தான் பாறேன்னு ஒரு சபலத்தை ஏற்படுத்தும். அதனால என் குறைய உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு சம்பளம் 250 ரூபாய். ஆனா கடனுக்கு கொடுத்துட்டா குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டா கடனை கொடுக்க முடியாது. கடனை கொடுக்கல என் மானமே போயிடும். என் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த ஆபத்துல இருந்து நீ மட்டும் என்னை காப்பாத்தி கொடுத்தீன்னா என் ஆயுள் பூரா உனக்கு அடிமையாயிருப்பப்பா. அடிமையாயிருப்பேன், 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 அடிமையாயிருப்பேன். என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பெட்டி. அதுக்குள்ள ரெண்டு சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்தது. ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்தது. உயிருக்குயிரான நண்பர்கள் கூட 4 நாள் பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உதவி செய்யறாங்க. நான் இப்பத்தானே உன்னை கேட்டேன், அதுக்குள்ள எப்படி உதவி செய்வேன்? முருகா, உன்னை முத முத கும்பிட்டதுக்கு இப்படி ஒரு ஆபத்தா? ஆஹா!
சண்முகா சிட் ஃபண்ட்ஸ் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷமா நல்லாவே நடத்திட்டு வரேன். இன்னைக்கு சீட் ஏற்கனவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக 25,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டர்ல வந்துகிட்டு இருந்தேன். பணம் வச்சிருந்த பெட்டி எங்கேயோ விழுந்துருச்சு. அது எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கும் சார். இல்லாட்டி என்னால தொழில் நடத்த முடியாது. என்னை யாருமே நம்ப மாட்டாங்க சார். நோட்டு நம்பர்களை குறிச்சு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. டோன்ட் பி வரி. இப்பவே இந்த விவரத்தை எல்லா ஸ்டேஷனுக்கும் தெரிவிச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நீங்க ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. சார் இது எப்படிதான் சார் பணம் எல்லாம் அப்படியே இருக்கு. ஏன் மிஸ்டர் இந்த பெட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? திருப்பரங்குன்ற ரோட்ல தம்பி 5-10 கொலவளர் அந்த காலத்துல 25,000 அப்படியே கொண்டு வந்து கொடுத்து என் உயிரை விட மேலான மானத்தை காப்பாத்திட்டேன். இந்த அப்பா இந்த 500 ரூபாய் வச்சுக்க. கடமையை செஞ்சேன், அதுக்கு காசு வாங்குறது தவறு. இருந்தாலும் நானும் ஒரு மான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 250 ரூபாய் கடனா கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். நீ நேர்மையான மட்டுமல்ல ரொம்ப மேன்மையான. என்ன தப்ப நினைக்காது, நான் மனப்பூர்வமா கொடுக்குறேன். என் அன்பளிப்பா நினைச்சு இந்த 500 ரூபாயை வாங்கி. கேட்டது 250, கொடுத்தது 500. ஒரு மடங்கு கேட்டான், இரு மடங்கு கொடுத்தான். ஒரு கால் நினைக்கின் இருகாலம் தோன்றும் கந்த பெருமான் ஒன்றுக்கு 2 கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? தன்னையே ஏளனம் செய்த ஒருவனுக்கு. ஏன் கொடுத்தான்? தவறை உணர்ந்து தஞ்சு அடைந்ததால். தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பர்களே, அவருக்கே அப்படி என்றால் தன்னை நினைந்து நினைந்து உருகும் அடியார்களுக்கு அள்ளி அள்ளி தருவான் வள்ளி மணவாளன். அன்பர்களே, அடுத்தபடியாக சகலமும் நீயே என்று நம்பி இருக்கும் பக்தர்களுக்கு எந்தவித அபாயம் ஏற்பட்டாலும் எப்படியோ எந்த உறுதியிலோ வந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றுவான் தணிகை நிலை ஆண்டவன் என்பதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சியை இப்போது சொல்லப் போகின்றேன். திருத்தணி மலைக்கு பின்புறம் உள்ள ஒரு கிராமத்தில் சுப்பிரமணியன் தேவானை என்ற இருவரும் ஒருவரை ஒருவர் உள்ளபூர்வமாக விரும்பினார்கள். எம்பெருமான் திருவருளாலே இனிதே திருமணம் நிறைவேறியது. முதல் நாள் இரவு